ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் பைக் வந்து நீங்கள் வந்து லோனில் எடுத்திருப்பீங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல், லோக்கல் ஃபினான்ஷியல் வச்சுருப்பீங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க்கில் இது வச்சு வாங்கியிருப்பீங்க. ஸோ இனிஷியலாக பைக் எடுக்கும்போது, ஸோ நீங்கள் அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லோன் வந்து எண்ட் ஆயிரும். ஸோ லோன் எண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பைக்கில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கு வந்து இப்போ பேங்க்கில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த புக்கு கீ எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் வந்து நீங்கள் லோன் ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று வரும், இந்த மாதிரி ஒரு என்ஓசி ஃபார்ம் வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ இந்த என்ஓசி ஃபார்மை வந்து ஒரு குறிப்பிட்ட வேலிடிட்டி டேட்டு தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு 6 மந்த் இல்லைன்னா 3 மந்த்ஸ் அந்த மந்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கு தருவாங்களே, நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம கையில் வந்து இந்த புக்கை கொடுத்துருவாங்க பேங்க்கில் வச்சிங்க அப்படின்னா. ஸோ லோக்கல் ஃபைனான்ஸில் வச்சிங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இந்த கார்டு வந்து இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அதுலேயும் வந்து இங்கே ஃபினான்ஷியல் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வச்சிங்கனாலும் நீங்கள் என்ஓசி வாங்கி நீங்கள் கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேங்க்கில் வச்சிங்கன்னா அந்த கார்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ஓசி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு நேம் இருக்கும். ஸோ இந்த நேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து சிஎஸ்பி பேங்க்கில் போட்டிருந்தேன். ஸோ அவங்களோட சிஎஸ்பி பேங்க் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் பேர் இருக்கும். ஸோ நம்ம வந்து லோன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 1 மந்த் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து அவங்களே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்படி அவங்க அனுப்பலை அப்படின்னா நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் பேங்க்கில் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. வந்து என்ஓசி மீன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் வந்து நம்மளோட இன்ட்ரடக்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பைக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கன்சோல் லெட்டர் மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃபார்மில் செகண்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் 35 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைக் நம்பரு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேஸ் நம்பரு, அது இல்லாமல் நம்ம இன்ஜின் நம்பர் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த புக்கு இந்த ப்ளஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஆர்டிஓவில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நியூவாக வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கு பண்ணி தருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபினான்ஷியர் நேம் வராது, ஓன்டு அப்படின்னு வந்துடும், ஓன்டு வெஹிக்கிள் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியர் நேம் இங்கே இருக்கிற போது நீங்கள் என்ஓசி கிளியர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் வந்து பைக்கை சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியர் நேம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கும். அப்போ இந்த என்ஓசி சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுட்டு தூக்கிட்டு இது தூக்குறதுக்கு வந்து நம்ம வந்து அலைஞ்சிட்டு தெரியும். ஸோ அதை வந்து முன்னாடியே பண்ணி வச்சுக்கிறது வந்து சேஃபு. ஸோ நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து என்ஓசி அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வர ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ என்ஓசி வாங்கிட்டீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுக்கு வேலிடிட்டி டேட் இருக்குது, குயிக்காக போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ஓசி கிளியர் பண்ணிக்கிங்க. ஆர்டிஓவில் போய் நியூவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் புக் வந்து நியூவாக வாங்கிக்கிங்க, அதான் வந்து சேஃபு.